உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரி உயர்த்தி அரசாணை வெளியிட்ட திமுக அரசை கண்டித்து நெல்லை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வைத்தார். இதில் நிர்வாகிகள் சுதா பரமசிவன், முத்துக்கருப்பன், கருப்பசாமி பாண்டியன், ஏ கே சீனிவாசன், பரணி சங்கரலிங்கம், முன்னாள் எம்பி சவுந்தரராஜன், கல்லூர் வேலாயுதம், கவுன்சிலர் ஜெகநாதன் என்ற கணேசன், ஆர்பி ஆதித்தன், இன்பத்துறை, ரெட்டியார்பட்டி நாராயணன், கவுன்சிலர் சந்திரசேகர், மகபூப்ஜான், ஜெரால்ட், திருத்து சென்னத்துறை, காந்தி வெங்கடாச்சலம், ஜே பேரவை, சீனி முகமது சேட், முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், நாராயண பெருமாள், பால்கண்ணன், கேபிள் சுப்பையா, சங்கரன், மாசானம், தொண்டன் ஆறுமுகம், மகளிரணி ஜான்சிராணி, வள்ளியூர் பாரதிராஜா, டாஸ்மாக் ஆனந்த், சப்பானி முத்து, பகுதிச் செயலாளர் சிந்து முருகன், தச்சை ஜிஆர்எம் சண்முக பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விடியாத அரசினுடைய வரி விதிப்பை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அறுபது அருமைக்கும் பெருமைக்குரிய அண்ணாச்சி கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது சட்டமன்றத்தில் பேசினேன். இனி வரியை இது நடப்பது அம்மாவுடைய அரசு, வரியை எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொன்னேன். எங்கேயுமே வரி இல்லையா என்று கேட்டார் துரைமுருகன் எழும்பி கேட்டார். நான் சொன்னேன், இருக்கிறது, தமிழ்நாட்டிலே அம்மா ஆட்சியில் வரி இருக்கிறது. எங்கே என்றால், நீங்கள் வரியை எங்கே போய் பார்க்க முடியும் என்றால் மிருக காட்சி சாலைக்கு செல்லுங்கள், அங்கே வரிப்புலி இருக்கும், வரி குதிரை இருக்கும், அங்கே தான் நீங்கள் வரியை பார்க்க முடியும், வேறு எங்கே வரி இல்லைன்னு சொன்னேன். அம்மாவுடைய அரசு இருந்தவரை வரி விதிப்பு இல்லை. எடப்பாடியார் அரசு இருந்தவரை எந்த வரியையும் நாம் கூட்டவில்லை. உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.